வெல்கம் பேக் டு பிளேஸ் தமிழன் சேனல். என்னடா ஃப்ரீ கட்டானா ஸ்கின்னு ஜெயில் பேர்டு ஃப்ரீ யூனிடெட் பவர் ஸ்பெஷல் டே டிங் டிங் டிங், அதுவும் ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டிருந்தியே அப்படின்னு கேட்பீங்க. எஸ் தட் இஸ் பாசிபிள். அதாவது இன்னைக்கு வந்த கட்டானா ஸ்கின்னை வந்து என் கூட இதுவரையும் மேட்ச் பண்ண டோர்னமெண்ட்க்கு அப்புறம் மேட்ச் பண்ண ஒரு 6 மெம்பர்ஸ் ரேண்டமாக சூஸ் பண்ணேன். அதில் வந்து ஒரு சிலருக்கு கட்டானா ஸ்கின்னு ஒரு சிலருக்கு ஜெயில் பேர்டு பண்டில் கொடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வீடியோ கிளிப் அமுச்சு விட்டாங்க பண்ணதை, மீதி பேர்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் அமுச்சு விட்டாங்க. நான் அது ஸ்க்ரீன்ஷாட் ஷோ பண்ணணும்னாலும் ஷோ பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் கட்டானா ஸ்கின் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இதில் மெயின் விஷயம் எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் பவர் அப்படிங்கிறது ஒரு 7-8 கிளிட் இருக்குது. அந்த மொத்த கிளிட்டை அண்டர்டேக் பண்ணுறது வழி நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் ப்ரோன்னு ஒருத்தர் பண்ணுறாரு. அவரோட பிறந்தநாள் இன்றைக்கி ஓப்பனாக சொல்ல போனால் அவரோட பிறந்தநாள். அந்த ஒரு பிறந்தநாள் செலிப்ரேஷனுக்காக தான் வந்து நாங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கட்டானா ஸ்கின்னு அப்புறம் ஜெயில் பேர்டு பண்டில், அவங்களா கேட்டது தான் ஜெயில் பேர்டு பண்டில் ஜெயில் பேர்டு பண்டில்னு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் லூட் பாக்ஸ் கேட்டாங்க, லூட் பாக்ஸும் கொடுத்தோம் ஒரு 120 டைமண்ட்க்கு. இது மாதிரி செலிப்ரேஷனுக்காக தான் பண்ணோம். ஆனால் இதில் மெயின் ஹைலைட்டட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லாக்டவுனில் எங்ககிட்ட செம்ம டிமாண்டு மணிக்கு இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிவ்அவே. என்னடா உனக்கு ஒரு பழப்பே இல்லையா இதை பற்றி பேசுகிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. நான் எதிர்பார்த்ததை விட மிக மிக மட்டமான ஒரு ரெஸ்பான்ஸு ஒரு வேளை நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைபுக்காக வந்து ஃபேக் ஜிமெயில், ஃபேக் ஜிமெயில்னால் அவங்க வந்து செகண்ட் தேர்டாக ஜிமெயில் க்ரியேட் பண்ணுவாங்க, பட் அந்த ஜிமெயில் ரன்னில் இருக்காது, யூடியூப்பில் இருக்காது, அது யூடியூப்க்கு தெரியும். அந்த ஜிமெயிலேருந்து கமெண்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். அந்த சப்ஸ்கிரைப் என்னன்னு சொல்கிறதுனா, ஒரு பார்ப்பான் ஒரு 3 மினிட்ஸ் வந்து 3 மினிட்ஸ் யூடியூப் சேனல் பார்க்கும், 3 மினிட்ஸ் மினிமம் 5 மினிட்ஸ் பார்த்துட்டு அந்த சப்ஸ்கிரைபாக அன்சப்ஸ்கிரைப் ஆகிக்கும். இதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது, அந்த கமெண்ட்டையும் டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னை ஏமாத்துறதான் நினச்சிட்டு நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க நிறைய பேர், அதை நிறுத்துங்க. ஒரு விஷயம் ஃப்ரீயாக கொடுக்கோங்கிற போது அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. ஒரு 15 பேர் சொன்னீங்களே அப்படின்னு ஒரு கிவ்அவே பண்ணால் நோ ரெஸ்பான்ஸ், செருப்பில் அடித்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னவேட்டு என்ன பண்ண போகிறோங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா யுனைடெட் பவர் 3 கிளிட் மெம்பர்ஸ் எல், இதில் வந்து ஒரு 41 மெம்பர்ஸில் மினிமம் 25 மெம்பர்ஸ், மினிமம் எனக்கு தெரிஞ்சு 25 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு தேர்ட் லெவல் கிளிட்டில் இருக்காங்க. அதாவது சாரி தேர்ட் லெவல் கிளிட்ன்ட்டேன், தேர்ட் கிளிட்டில் இருக்காங்க. இதுலேயும் லெவல் இதுபடி தான் உள்ளே வச்சுருக்கோம். பட் இதில் ஒரு ஃபேக் ஐடி இருக்கும் கடைசியாக பிரான்ச் ஒன்றில், அதுவும் ஒரு காரணத்துக்காக வச்சுருக்காங்க, இது ஏன் வேலை கிடையாது. ஒருத்தர் வச்சுருக்காரு, இவர் தான் பார்த்திங்கன்னா பிஆர் கேமர்ஸ், அதாவது ப்ரோன்ராஸ் ஒயிட்டி, இப்போ அவர் தான் வந்து லீடரு. அவர் கீழே தான் வந்து நானும் இவர் வில்லன் குணால் அப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு கிளிட்டை வழி நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஒயிட்டி, அவர் ப்ரோன்ராஸ் ஒயிட்டி அவர் தான் பண்ணுறாரு. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஃபேக்காக கமெண்ட் பண்ணிட்டு ஃபேக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க என்னை ஏமாற்ற தான் நினச்சி அவங்கள ஏமாத்துறாங்க. அதை விட மகாமட்டம் என்ன சொன்னால், இந்த ரெஸ்பான்ஸ், நோ ரெஸ்பான்ஸ். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, செம்ம கேவலமாக இருந்துச்சு. நீ ஃப்ரீயாக கொடுத்தா நீ சொன்னால் நாங்கள் பண்ணிடுவோமா அப்படின்னு, நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணேன். பட் உனக்கு அந்த ஒருத்தலாம் கிடையாது ராஜா, நீ வந்து ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, உனக்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கும்போது நான் எப்படி ஃப்ரீயாக பண்ணுவேன்னா, அவள் தான் விட்டேன், யூவேவே விட்டேன். அதாவது எப்படி விட போகிறோம் பாருங்கள், ஃபைவ் டேக்குள்ளே மினிமம் 1K ரீச் ஆச்சுன்னா சொன்ன மாதிரி 6 பேர்த்துக்கு கொடுத்துருவேன், இல்லைனா ஒன்லி 3 மெம்பர்ஸ். யாருக்கு யார் நேம் யார் ஐடியில் அதிக கமெண்ட் வந்துச்சோ அந்த 3 மெம்பர்ஸ்க்கு மட்டும் அலோக் போட்டு போயிட்டே இருப்பேன். 6 பேருக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஃப்ரீயாக கொடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அதை யாரும் யூஸ் பண்ணல, இது வந்து ஏன் மிஸ்டேக் கிடையாது. முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்கள் மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன், ஓப்பனாக சொல்ல போனால் அப்படி தான் சொல்வேன். ஏன்னா ஒரு 15 பேர், அதாவது 720 சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் இருக்குல்ல, ஒரு 15 சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து ஒரு முக்கியமாக 15 பேர் தான் கேவலம் பேசுகிற இருந்தாலும் இருந்தாலும் 15 பேர்த்துக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து அவங்க சொன்னதை ஒரு விஷயமாக மதித்து நான் பண்ணேன், நோ ரெஸ்பான்ஸ். ஆனால் இன்னும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-60 மெம்பர்ஸ் பக்கம் பர்சனல் காண்டாக்டில், ப்ரோ அவன் கிடக்கிறான் ப்ரோ, நீ டோர்னமெண்ட் ஆகி ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் அலோக் டோர்னமெண்ட் ஆகி ப்ரோ அப்படின்னு இப்போ சொன்னதும் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ 15 சப்ஸ்கிரைபர் சொன்னது முக்கியமாக, 60 சப்ஸ்கிரைபர் சொன்னது முக்கியமானு பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முக்கியமாக தோணுச்சு, ரெண்டு பேருமே முக்கியம்தான். ஸோ அதனால தான் நான் ஒரு 3 பேர்த்துக்கு அலோக் இந்த கிவ்அவேல முடிச்சிடறேன், அடுத்து டோர்னமெண்ட் வச்சு உங்களுக்கும் அலோக் தரேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
இவர் தான் பார்த்தீங்கன்னா தினேஷ் ப்ரோ. இவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் கட்டானா ஸ்கின் எல்லாம் இப்போ ஃப்ரீயாக பண்ணுறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீசன் முன்னாடி கிராண்ட் மாஸ்டர் ரீஜியன் பிளேயரு. இவர் வந்து ஸ்குவாடில் 23,777 கில் அடிச்சிருக்காரு. அதில் 5051 ஹெட்ஷாட்ஸ் விழுந்து ஹெட்ஷாட் கில் பார்த்துங்க, எல்லாமே ஹெட்ஷாட்டு. இவரோட ப்ரொஃபைல்லாம் ஒரு வெறித்தனமான ப்ரொஃபைல் இருக்கும். இவருக்காக தான் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செலவு பண்ணது. ஆனால் இதில் ஹைலைட்டட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே கட்டானா எடுக்கல, சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து ஃப்ரீயாக பண்ணேன். பட்டு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது, செம்ம ரெஸ்பான்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அது இந்த வீடியோவில் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது நான் அதுக்கேற்ற மாதிரி நான் நடக்க வேணாமா? ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்க வேண்டியதான். இனிமேட்டு வந்து ஃப்ரீயாகலாம் இனிமேட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கடா நீனே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஹலோ, 6 பேர்த்துக்கு வேணுமா வேணாமான்னு. இது 2 பேர் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுது. ப்ரோ கேம் விளையாட முடியல, சாரி ப்ரோன்னு. தப்பு தப்பு தப்பு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த டைலாக் போடுறாரு. இன்னொருத்தர், ப்ரோ நான் உன்னை 500 சப்ஸ்கிரைப்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார். ஒன்றும் இல்லை, நான் சப்ஸ்கிரைபர்னார். ஆ சரி, ஓகே ப்ரோ அப்படின்னு. ஒன்று ப்ரோ, எந்த ஒரு சப்ஸ்கிரைபருமே எனக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல, நீ ரிப்ளை பண்ணியிருக்க ப்ரோ, நான் சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தார். அதுக்காக தான் அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், நானே வந்து டாப் பண்ண கிடையாது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இவ்வளோ தூரம் பண்ணுறேன். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 10 ரூபா ஆஃபருக்கு 29 ரூபா ஆஃபருக்கு அடுத்தவனை நம்பி ஐடியா இழந்துட்டு நிற்கிறீங்க, செம்ம கடுப்பு வருது. ஸோ இதால் என் கேம் ப்ளே வந்து செம்மையாக அஃபெக்ட் ஆச்சு. விளையாட முடியல, வீடியோ ரெடி பண்ண முடியல. இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரே காரணத்துக்காக ஐடி எடுக்க முடியும். நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதாவது இந்த மாதிரி ஐடி இழந்தவங்க எப்படி ஐடியை ரிகவர் பண்ணுறதுங்கிறத யூடியூப்லேயே வீடியோ நிறைய வீடியோ கொடுத்துருக்காங்க. நீங்களே யூடியூப் வீடியோஸ்லாம் பாருங்கள். யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், ஹவு டு ரெக்கவர் இமேஜ் ஃபேஸ்புக் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீடியோ இருக்குது, பாருங்கள். சப்போஸ் ஏதாவது லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்த்து கற்றுங்க, எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னேன், பட் அவங்களால் பண்ண முடியலன்னாங்க. அதுக்காக நானே இறங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து ஒரு 10 ரூபா ஆஃபர், 29 ரூபா ஆஃபர் இருக்குது, 80 ரூபா டாப்அப்க்கு அடுத்த ஒன்ட்டு தயவு செய்து பிச்சை எடுக்காதீங்க. என் சப்ஸ்கிரைபருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுக்கு நோ ரெஸ்பான்ஸு. ஃப்ரீயாக பண்ணுறது தான் எப்போதுமே மதிப்பு கிடையாது, காசு கொடுத்து பண்ணாதானே மதிப்பு. சரி, நான் இனிமேட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ ஹர்ட் பண்ணியிருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அன் நெக்ஸ்ட் வீடியோ. All right.